பதினெட்டு பந்துகளில் இருபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலை கைவசம் ஒன்பது விக்கெட்டுகள் இருக்கிறது ஆனால் பேட்டிங் செய்த அணி தோல்வியடைந்தது என்றால் நம்ப முடிகிறதா நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் கடந்த போட்டியில் சிஎஸ்கேவை கடைசி ஓவர்களில் அடக்கி வென்றது தினேஷ் கார்த்திக் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த முறை கொல்கத்தாவிடம் சிக்கி இரண்டு புள்ளிகளை பறிக்கொடுத்திருக்கிறது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அப்படி என்ன நடந்தது கொல்கத்தா நிர்ணயித்த நூற்று அறுபத்து ஐந்து ரன்கள் எனும் இலக்கை துரத்தியது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி தொடக்க வீரர்கள் கே எல் ராகுல் மயங்க் அகர்வால் இணை அபாரமாக விளையாடியதால் முதல் விக்கெட்டுக்கு நூற்று பதினைந்து ரன்கள் சேர்த்தது இந்த ஜோடி பதினேழு ஓவர்கள் முடிவில் ஒரு விக்கெட் இழப்புக்கு நூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்தது பஞ்சாப் கே ராகுல் மற்றும் நிக்கோலஸ் பூரன் களத்தில் இருந்தனர் சுனில் நரேன் பதினெட்டாவது ஓரை வீசினார் முதல் பந்தில் ராகுல் ஒரு ரன் எடுக்க இரண்டாவது பந்தில் பூரன் அவுட் ஆனார் அங்கிருந்து பஞ்சாபுக்கு சரிவு தொடங்கியது அனுபவம் வாய்ந்த அதிரடி வீரர் மேக்ஸ்வெலுக்கு பதிலாக அனுபவமற்ற இளம் வீரர் சிம்ரன் சிங் களமிறங்கினார் அந்த ஓவரில் அதற்கடுத்த மூன்று பந்துகளில் அவர் ரன்கள் எதுவும் எடுக்கவில்லை கடைசி பந்தில் ஒரு ரன் எடுத்து மீண்டும் ஸ்ட்ரைக்குக்கு வந்தார் போட்டியில் பதற்றம் கூடியிருந்தது இப்போது பிரசித் கிருஷ்ணா எனும் இளம் இந்திய வீரரை களமிறக்கினார் தினேஷ் கார்த்திக் சிம்ரன் சிங் ராகுல் என இருவரும் இந்த ஓவரில் அவுட் ஆகினர் சிம்ரன் சிங் ஏழு பந்துகளில் நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்தார் கடைசி ஓவரில் பதினாலு ரன்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது பஞ்சாப் ஆறு பந்துகளில் பதினான்கு ரன்கள் என்ற சூழலில் மேக்ஸ்வெல் களமிறங்கினார் சுனில் நரேன் பந்து வீசினார் முதல் பந்தில் ரன் இல்லை இரண்டாவது பந்தில் இரண்டு ரன்கள் மூன்றாவது பந்தில் பவுண்டரி அடித்தார் மேக்ஸ்வெல் நான்காவது பந்தில் ஒரு ரன் ஐந்தாவது பந்தில் மந்தீப் அவுட் கடைசி பந்தில் போட்டியை சூப்பர் ஓவருக்கு கொண்டு செல்ல சிக்ஸர் அடிக்க வேண்டும் என்ற சூழல் நரேன் பந்தை விளாசினார் மேக்ஸ்வெல் எல்லைக்கோட்டுக்கு முன்னர் மைதானத்தை முத்தமிட்டுச் சென்றது பந்து பவுண்டரி மட்டுமே கிடைத்தது இதனால் நூலிலையில் சூப்பர் ஓவருக்கு போட்டியை கொண்டு செல்லும் வாய்ப்பை இழந்தது பஞ்சாப் அணி முன்னதாக பேட்டிங்கில் கொல்கத்தா அணி ஆரம்ப கட்டத்தில் மிக சுமாராக விளையாடியது மூன்றாவது ஓவரிலேயே திரிபாதியை இழந்தது அதற்கடுத்த ஓவரில் ராணா மிக மோசமான முறையில் ரன் அவுட் ஆனார் அதாவது இரு பேட்ஸ்மேன்களும் ஒரு முனையில் இருந்தனர் அதன் பின்னர் யான் மார்கன் விரைவிலேயே அவுட் ஆனார் பின்னர் தினேஷ் கார்த்திக் வந்தார் கார்த்திக் ஜோடி சிறப்பாக விளையாடி ரன்கள் குவித்தது ஒரு முனையில் விக்கெட் சரிந்தாலும் மறுமுனையில் தினேஷ் கார்த்திக் மைதானத்தின் நாலாபுரமும் பந்துகளை சிதறடித்து ரன்கள் குவித்தார் இருபத்தி இரண்டு பந்துகளில் அரைசதம் அடித்து அசத்தினார் கடைசி ஓவரின் கடைசி பந்தில் ரன் அவுட் ஆனார் தினேஷ் கார்த்திக் அவர் எட்டு பவுண்டரிகள் இரண்டு சிக்சர்கள் என இருபத்தி ஒன்பது பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தார் தினேஷ் கார்த்திக் இன்று ஆட்டநாயகன் விருதையும் வென்றார் ஐம்பத்தி எட்டு பந்துகளில் எழுபத்து நான்கு ரன்கள் எடுத்த போதிலும் தனது ஸ்ட்ரைக் ரேட் மற்றும் மேக்ஸ்வெல்லை முன்கூட்டி இறக்காதது உள்ளிட்ட காரணங்களால் ட்விட்டரில் அவர் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறார் இந்த ஐபிஎல் சீசனில் அதிக ரன்கள் அடித்தவர்கள் பட்டியலில் கே எல் ராகுல் முதலிடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் கே எல் ராகுல் தலைமையிலான கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி புள்ளி பட்டியலில் வெறும் இரண்டு புள்ளிகளை மட்டுமே வென்று கடைசி இடத்தில் இருக்கிறது